எம் தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி நாட்டு செய்திகள். வணக்கம் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் ராஜனண்ணா. வணக்கம். ஜெர்மனி நாட்டில் கொரோனா தொற்று என்பது கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டதா? இப்பொழுது நிலவரம் எவ்வாறு உள்ளது? ஜெர்மனியில் கொரோனா அன்றைய COVID-19 என்ற நோய் தொற்றுக்கு இதுவரை உட்படுத்தப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையானது 187,621 பேர். இதில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 8,868 பேர். இந்த நோய் தொற்று ஏற்பட்டு இந்த நோய் தொற்றிலிருந்து தம்மை முற்றாக விடுவித்தவர்களுடைய எண்ணிக்கையானது 172,200 பேர். தற்போது இந்த நோய் தொற்றில் உள்ளவருடைய எண்ணிக்கை மிகவும் குறைவடைந்துள்ளது. இப்பொழுது 6,553 பேர் இந்த நோய் தொற்றில் இருக்கின்றார்கள். இதில் 6,106 பேர் வந்து, அதாவது 93% வந்து ஒரு மிதமான நோய் தொற்றில் இருக்கின்றார்கள். 447 பேர், அதாவது 7% கடுமையான நோய் தொற்றில் உள்ளார்கள். அதேவேளை ஜெர்மனியின் மத்திய சுகாதார அமைப்பான ரோபோட்கோக் இன்ஸ்டிடியூட் இன்றொரு அறிக்கையை விட்டிருக்கின்றது. இந்த நோய் தொற்றினுடைய வேகம் தற்பொழுது 1% அடைந்து விட்டது என்று சொல்லி, அதாவது வந்து நேற்றைய தினம் 1.2% இருந்ததாகவும், அதுக்கு முதல் வந்து 0.87% இருந்ததாகவும், இன்று 1% அடைந்ததாகவும், அதாவது ஒரு கொஞ்சம் நோய் தொற்றினுடைய வேகம் அதிகரித்திருக்கின்றது என்றும் அறிக்கையை விட்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாடுகளிலும் கொரோனா தொற்று என்பது அதிகரிப்பதும் குறைவதுமான நிலைப்பாடே தற்பொழுது தென்பட்டு வருகின்றது. நாடுகள் ஒவ்வொன்றும் தங்களை மீள் கட்டுமானத்துக்கு கொண்டு வரும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஒன்றாகிய வான் ஆப்ஸ் என்கின்ற திட்டம் ஜெர்மனி நாட்டில் அமலுக்கு வருகின்றதா? ஜெர்மனியில் இந்த வான் ஆப்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த முன்னெச்சரிக்கை கருவியானது வருகின்ற செவ்வாய்க்கிழமை தொடக்கம் அமலில் வருகின்றது. மத்திய ஐரோப்பிய நாடுகளில் ஏற்கனவே இது நடைமுறைக்கு வந்தாலும், ஜெர்மனியில் தனிப்பட்ட நபரின் தனிப்பட்ட தரவுகளை வந்து சரியான முறையில் சேகரித்து வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற காரணத்தினால் மிகவும் காலம் தாழ்த்தித்தான் இது நடைமுறைக்கு வருகின்றது. இந்த ஆப்ஸை வந்து செய்கின்ற கம்பெனியினுடைய பெயர் வந்து ஜெர்மனியின் பிரபலியமான சோஃபிய கம்பெனியான சாப் என்ற நிறுவனம் வந்து டொச்சர் டெலிகமோட சேர்ந்து இதை செய்திருக்கின்றார்கள். அரசாங்கம் இதற்கு செலவாக வந்து 20 மில்லியன் யூரோக்களை வந்து செலவிட்டிருக்கின்றது. இதனுடைய விசேஷம் என்ன என்று சொல்லி சொன்னால் பொதுமக்கள் தாங்கள் விரும்பினால் மட்டும்தான் இந்த ஆப்ஸை பயன்படுத்தலாம். வருகின்ற செவ்வாய்க்கிழமை தொடக்கம் இவர்கள் கூகுளில் அல்லது ஆப்பிளில் போய் இந்த ஆப்ஸை வந்து டவுன்லோட் பண்ணலாம். இந்த ஆப்ஸை வைத்திருக்கின்றவர்களுக்கு இருக்கும்போது என்ன செய்ய முடியும் சொன்னால், இவர்கள் ப்ளூடூத் வச்சிருந்தேன் சொல்லி சொன்னால் அந்த ப்ளூடூத் வந்து ஒரு சிக்னல் ஒன்றை கொடுக்கும். அது என்ன என்று சொல்லி சொன்னால், ஒருவர் இடத்துல ஒரு நோய் தொற்றாளிக்கும் ஒரு ஆள் இருக்கின்றார். அந்த நோய் தொற்றாளியானவர் இந்துடைய மத்திய நிலையத்துக்கு தனக்கு இந்த வருத்தம் இருக்கு என்று சொல்லி அவர் தகவலை அனுப்புகின்றார். பின்னர் என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னால் அதற்கு பக்கத்தில் உள்ள ஒருவர் வந்து இந்த வருத்தத்தில் இவரை இந்த வருத்தத்தில் உள்ளவருக்கு பக்கத்தில் இருந்திருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த வான் மத்திய நிலையமானது இந்த வான் ஆப்ஸ் மற்றவருக்கு வந்து கருத்தை தெரிவிக்கும். ஓகே, நீ இத்தனாந்தேயே இந்த இடத்துல இதுக்கு பக்கத்தில் நின்றுருக்கின்ற என்று சொல்லி அவ்வாறு அவருக்கு வருத்தம் தொற்றினால் கூட உடனடியாக இந்த மத்திய நிலையத்தோட தொடர்பு எடுத்து சொன்னால் அவர்கள் உடனடியாக இவருக்கு தொற்று இருக்கின்றோ இல்லையோ என்றதை பற்றி கூட டெஸ்ட் பண்ணி சொல்லுவார்கள். ஆகவே இது ஒரு ஃப்ரை வில்லிக், அதாவது சொந்த விருப்பத்தின் பேர் தான் இதை பயன்படுத்தலாமே ஒழிய, மற்றொரு இன்னொரு விஷயம், இந்த பானப்ஸை வைத்திருக்கின்றவர்கள் எந்த இடத்தில் நின்றார்கள் என்று சொல்லி அது பதியப்பட மாட்டாது என்று சொல்லியும் இந்த நிறுவனம் கருத்து வெளியிட்டிருக்கின்றது. ஜெர்மனி நாட்டிலே அடுத்த ஆண்டில் அதிபர் தேர்தல் நடைபெறப் போகின்றது. அந்த அதிபர் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாகவே ஆளும் கட்சிக்குள் பெரும் குளறுபடிகள் நிலவுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இது பற்றி நீங்கள் தரக்கூடிய தகவல் என்ன? அதாவது வந்து இந்த கொரோனா சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பல மாநில தலைவர்கள் வந்து யார் மக்கள் மத்தியில செல்வாக்கை அதிகரிக்க போகின்றார் என்ற ஒரு போட்டா போட்டியிலே செயற்பட்டுக் கொண்டிருந்தார் சொல்லி நான் பல தடவைகள் கருத்து தெரிவித்திருந்தேன். எங்களுடைய அதிபர் அங்கலா மேர்க்கல் அவர்கள் தான் 5வது தடவையாக இந்த நாட்டின் அதிபராக போட்டியிட மாட்டேன் என்று முற்று முழுதாக தனது கருத்தை தெரிவித்த காரணத்தினால் இப்பொழுது அவருடைய இடத்து யார் நிரப்பப் போகின்றார் என்ற கேள்வி இருக்கின்றது. எப்பொழுதுமே இங்கே CDU கிறிஸ்தவ ஜனநாயக கட்சியும் CSU என்று சொல்லப்படுகின்ற பவேரியா மாநிலத்தில் உள்ள ஒரு கட்சியும் வந்து எப்பொழுதும் சகோதர கட்சிகளாக இருந்தால் இங்கே ஆட்சி அமைப்பார்கள். இப்பொழுது அந்த பவேரியா மாநிலத்தில், அதாவது பயன் மாநிலத்தினுடைய முதல்வர் ஸ்வீடர் என்பவர் வந்து இந்த தான் அதிபராக வர வேண்டும் என்று ஒரு ஆவலாக இருக்கின்றார். ஆனால் இந்த CSU என்ற கட்சியானது பவேரியா மாநிலத்தில் மட்டும்தான் அது கட்சியாக இயங்குகின்றது. CDU ஜெர்மன் முழுக்கவும் இயங்குகின்ற காரணத்தினால்
நோட்ரேம் பெஸ்பானுடைய சிடு கட்சியினுடைய தலைவர் ஆமீன் லஷேட் அவர் இன்று கருத்து வெளியிட்டிருந்த ஒரு பத்திரிகைக்கு, சிடியு கட்சியில இருந்துதான் ஒருவேளை வருகின்ற அதிபர் தேர்தலில் போட்டி போட வேண்டும், மற்றவர்கள் போட்டி போட முடியாது என்ற கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். என்றாலும் இந்த பவேரிய மாநிலத்துடைய முதல்வராக இருக்கின்றவருக்கு மக்கள் மத்தியில் இந்த கொரோனாவை அவர் கட்டுப்படுத்திய விதத்தில் ஆதரவு அதிகரித்திருக்கின்றது. ஆகவே பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் யார் இந்த கட்சியினுடைய வேட்பாளராக வருவார் என்பதை பற்றி. கொரோனா தொற்று குறைவடைந்து வரும் நிலையில் கிரீஸ் நாட்டில் இருந்து 30,000 மேற்பட்ட அகதிகளை உள்வாங்க வேண்டும் என்று அகதிகளுக்கான அமைப்பு ஒன்று ஜெர்மனி அரசிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளதா? அதாவது ஐரோப்பிய நாட்டுகளை வந்து இப்பொழுது அகதிகள், அதாவது ஏப்ரல் மாதம் மட்டும் அகதிகளுடைய தொகை மிகவும் குறைவடைந்திருந்தது, ஆனால் இப்பொழுது மே மாதத்தில் வந்து அகதிகளுடைய தொகை வந்து அதிகரித்திருக்கின்றது. அதாவது வந்து பலர் வந்து மற்ற நாடுகளிலிருந்து உள்ள இந்த நாட்டுக்குள்ள வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக அரசாங்கம் சில கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க இருக்கின்ற நேரத்தில் வந்து இங்கே ஒரு அமைப்பு ஒன்று இருக்கின்றது, அகதிகளுக்காக உதவி செய்கின்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பின் சொல்லுகின்ற பெயர் வந்து ப்ரோ அசூல். இந்த ப்ரோ அசூல் சொல்லுகின்றது என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த வருகின்ற இந்த புதன்கிழமை ஜெர்மன் நாட்டினுடைய மத்திய உள்ளூராட்சி அமைச்சரும் மாநில உள்ளூராட்சி அமைச்சர்களும் 6 ஒரு கால் அவர்கள் இந்த நாட்டினுடைய நிலைமைகளை பற்றி கலந்து ஆலோசிப்பார்கள். இவ்வாறு கலந்து ஆலோசிக்கும் பொழுது இவர் ஒரு அறிக்கையை விட்டுக்கின்றார், கிரேக்க நாட்டில் 30,000 அகதிகள் வந்து மிகவும் மனிதாயமான மற்ற ஒரு இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு இந்த நாட்டிலேயே உள்ளுக்குள் வந்து அவர்களுக்கு ஒரு பதிவிட உரிமை கொடுக்கணும் என்று சொல்லி அவர் வேண்டுதலை விடுத்திருக்கின்றார். ஆகவே வருகின்ற புதன்கிழமை இந்த மத்திய மாநில அமைச்சர்கள் கூடி கதைக்கும் பொழுது எவ்வகையான முடிவை எடுப்பார் என்பதை பற்றி சரியாக சொல்ல முடியாது. இது பத்திரிகைகள் வந்து ஒரு செய்தி. இது அமெரிக்காவில் எது தொடங்கினாலும் அது ஏனைய நாடுகளுக்கும் பரவிக்கொண்டே இருக்கும் என்பது வலிமையாக இருக்கிறது. அமெரிக்காவில் தொடங்கிய இனவாதம் என்பது தற்பொழுது பெர்லின் நாட்டில் இன துவேசமாக அங்கே தாக்குதல் ஒன்று நடைபெற்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நீங்கள் அது பற்றி அறிந்திருக்கின்றீர்களா? அண்மை காலத்தில் ஜெர்மனியில் வந்து பல நகரங்களில் இனவாதங்கள் வந்து அதிகரித்து சொல்கின்றது. நான் இப்பொழுது கூட இதில் ஒரு விஷயத்தை காட்டுகின்ற இந்த கட்சி ஆர்டி என்ற கட்சியானது இனவாதத்தை வளர்ப்பதில் முக்கிய ஒரு பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்றது. இளைஞர்களிடையே அவர்கள் தங்களது இனவாத கருத்துக்களை முன்வைக்கின்ற காரணத்தால் தங்களுக்கு இளைஞர்களிடமிருந்து வாக்காளர்களை கவருவதற்காக இந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் இரண்டு சம்பவங்கள் வந்து வேலை நடைபெற்றிருக்கின்றது. ஒன்று, ஒரு தனிநபரானது 2 வெளிநாட்டு பெண்கள் மீது அவர் வாளால் தாக்கி இருக்கின்றார். அதே வேளையில் ஒரு சிறு பிள்ளை மீதும் அவர் இந்த தாக்குதல் நடத்தி இருக்கின்றார். பின்னர் இந்த தாக்குதலாளியானவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இதே வேளையில நேற்றைய செய்தி பத்திரிகை செய்தி குறிப்பின்படி பெர்லின் நகரத்தில் உள்ள ரோஸ்மான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கடை இருக்கின்றது. அந்த கடையிலே வந்து ஒரு வெளிநாட்டு பெண்மணி, கருப்பு என்ற பெண்மணி, ஒரு பொருளை வேண்டிவிட்டு தன்னுடைய பேங்க் கிரெடிட் கார்டினூடாக காசை வழங்க சென்ற பொழுது அங்கே விற்பனையாளராக இருந்த பெண்மணி இவருடன் இனவாதமான முறையிலே கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். இவர் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்ற பொழுது போலீசாருக்கு அடித்த பொழுது போலீசார் அந்த இடத்துக்கு வந்திருந்த பொழுது கூட போலீசாரும் இந்த கருப்பு என பெண்மணியைத்தான் குற்றவாளியாக அதிலே அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதே வழியில் இன்று ஒரு செய்தியை பார்த்தேன், ஜெர்மனியின் அதுவும் கிழக்கு ஜெர்மனியில இந்த ஏடிஎம் உபகரணங்களை பழுதாக்குகின்ற ஒரு கும்பலை வந்து போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். அதிரடிப்படையினர் கைது செய்தவர்களை வந்து அவர்களை சித்திரவதை செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லி இருந்த சித்திரவதை செய்த அவர்கள் வந்து தற்பொழுது தங்களது பணியிலிருந்து வேறு பணிக்கு நகர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி இது சம்பந்தமாக போலீஸ் திணைக்களம் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றதாகவும் பத்திரிகை செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன. ஜெர்மனி நாட்டிலே அகதி அந்தஸ்து கோரி அது நிராகரிக்கப்பட்டவர்கள் நாடு கடத்தப்படும் நடவடிக்கை கொரோனா தொற்று காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த கொரோனா தொற்று என்பது குறைவடைந்து வரும் நிலையில் அவர்கள் மீண்டும் நாடு கடத்தல் நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்ற அச்சம் நிலவுகின்றது. இது பற்றி நீங்கள் தரக்கூடிய தகவல் என்ன? இன்று வந்து பவேரியா மாநிலத்தின், பயன் மாநிலத்தினுடைய உள்ளூராட்சி அமைச்சர் ஹேமன் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டு இருந்தார் பத்திரிகைக்கு. இந்த நாட்டினுடைய மத்திய உள்ளூராட்சி அமைச்சர்களாக இருக்கின்றவரும் அவரும் பவேரிய மாநிலத்தில் உள்ளவர்களால் இவர்கள் வந்து அகதிகள் மீது நடவடிக்கையில் கடும் போக்கை கொண்டவர்கள். வந்து இந்த உள்ளூராட்சி அமைச்சர், மாநில உள்ளூராட்சி அமைச்சர் கருத்தை வெளியிட்டு இருந்தார், வருகின்ற 1/7/2020 இருந்து இதுவரை தாங்கள் அந்த நிராகரிக்கப்பட்ட அகதிகளை நாட்டுக்கு கடத்த மாட்டோம் என்று கூறியிருந்து பின்வாங்க போகின்றதாகவும், விமானங்கள் பறக்க ஆரம்பிக்கும் பொழுது தாங்கள் இந்த நிராகரிக்கப்பட்ட அகதிகளை வந்து
அந்த அவர்களுடைய நாட்டுக்கு அனுப்ப போவதாகவும் அவர் கருத்தை வெளியிட்டிருந்தார். மேலும் அவர் கூறுகையில் கூறியிருந்தார், இதுவரை வந்து தங்களால் மட்டும் செய்ய முடியாமல் இருக்காமல் இல்லை, அந்த இவர் இந்த ஒரு அகதியானவர் எந்த நாட்டிலிருந்து வருகின்றாரோ அந்த நாடுகளும் கூறிவிட்டன இந்த அகதிகளை தங்களது நாட்டுக்கு இப்பொழுது கொரோனா காரணமாக அனுப்ப வேண்டாம் என்று சொல்லி சொல்லி. இதே வேளையில் இன்று அவர் மேலதிகமான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார், இதுவரை சிரியா நாட்டுக்காரரை சிரியா நாட்டுக்கு அனுப்புவது மிகவும் குறைவாக இருந்தது, ஆனால் இன்று ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார், சிரியா நாட்டு அகதிகளில் இங்கே குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபட்டு தண்டிக்கப்பட்டவர்களும் சிரியாவுக்கு அனுப்பப்படுவார்கள் என்று சொல்லியும், அதே வேளையில் சிரியாவினுடைய ஜனாதிபதியாகவும் அதிபராக இருக்கின்ற அசாத்தினுடைய கையாக்களாக இருக்கின்றவர்களும் ஜேர்மன் நாட்டில் இருந்தால் அவர்களும் சிரியாவுக்கு அனுப்பப்படுவார்கள் என்று சொன்ன கருத்தையும் அவர் இன்று வெளியிட்டிருக்கின்றார். தொழில் பயிலுநர்களுக்காக ஜெர்மனி நாட்டு அரசாங்கம் என்பது 500 மில்லியன் யூரோக்களை ஒதுக்கீடு செய்திருக்கிறதா? ஜெர்மன் அரசாங்கமானது இப்பொழுது என்ன சொல்வதனால் இந்த ஒரு தொழில் நிறுவனத்தில் வந்து தொழில் பயிலுநராக இருப்பவர்கள் வந்து பலருக்கு வந்து அந்த இடங்கள் இல்லாமல் போகின்றது. இவ்வாறு இடம் இல்லாத போகின்றவர்களுக்கு எதிர்காலத்தில் பயிற்சி செய்யப்பட்ட பயிற்றப்பட்ட தொழிலாளர்களுடைய பற்றாக்குறை இந்த நாட்டிலே வரக்கூடிய அபாயம் இருக்கின்றதை இப்பொழுது அவர்கள் அறிந்து கொண்ட காரணத்தினால் ஜெர்மன் அரசாங்கமானது 500 மில்லியன் யூரோக்களை இந்த தொழில் பயிலுநர்களை ஊக்குவிப்பதற்காக அவர்கள் ஒதுக்க வருகின்றார்கள். இதில் அந்த தொழிலை கொடுக்கின்ற நிறுவனங்கள் வந்து ஒரு நபரை எடுத்தால் அவர் வந்து அந்த ப்ரொபேஷன் டைம் பீரியட்டுகள் அதாவது வந்து அவருடைய பயிலுநர் காலத்தில் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இவ்வாறு அந்த தொழில் நிறுவனத்தில் அவர் வேலை செய்கின்றதை பார்த்து அந்த ப்ரொபேஷன் டைம் இல்லை முடிந்த உடனே அந்த நிறுவனத்துக்கு 2000 யூரோ பணத்தை கொடுப்பார்கள். இதே வேளையில் ஒரு நிறுவனம் ஒருவருக்கு ஹவுஸ் பில்டிங் பிளாட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தொழில் பயிலுநருக்கான இடத்தை கொடுத்தால் அவர்கள் அந்த நிறுவனத்துக்கு 3000 ஒரு காசையும் அவர்கள் வழங்குவதற்கு இப்பொழுது தீர்மானித்திருக்கின்றார்கள். இதே வேளையில தொடர்ந்தும் இவ்வகையான சம்பவங்களில் ஊக்குவிப்பதற்காக இன்னும் பல சலுகைகளை செய்வதற்காக அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது. இனி ஏனைய நாட்டு செய்திகள். அமெரிக்காவில் மீண்டும் ஒரு கருப்பினத்தவர் தாக்கப்பட்டுள்ளார், இது பற்றிய எதிரொலி எவ்வாறு உள்ளது? அமெரிக்காவில் வந்து கருப்பினர்கள் மீதான வன்முறைகள் இந்த ட்ரம்பினுடைய காலத்தில் அதிகரித்து செல்லுகின்றது. அதுக்குரிய காரணம் நான் பல தடவை இந்த இடத்தில் கூறியிருந்தேன். காரணம் என்ன சொன்னால் ட்ரம்ப் ஆனவர் வெள்ளையர்களுடைய வாக்கு வங்கியை தனது சொந்தமாக உருவாக்கி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் கருப்பர்கள் வந்து பிரிந்து டெமோக்ரஸி கட்சிக்கு போற தன்மை இருக்கின்ற காரணத்தினால் மறைமுகமாக இந்த கருப்பு இன அமெரிக்கர்கள் மீதான வன்முறைகள் அதிகரித்திருக்கின்றன. இன்று ஒரு செய்தி வந்திருக்கின்றது, அட்லாண்டா சிட்டியில வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஒன்றுக்கு முன்னாலே ஒரு கருப்பர் போயிருக்கின்றார். அவர் இந்த மெக் டிரைவ் மாதிரி அந்த டிரைவில் போயிட்டு அந்த காருக்குள்ளே அவர் படுத்து விட்டார். காரில் படுத்திருந்தவரை வந்து எழுப்புவதற்காக போலீசார் அந்த இடத்துல வந்திருந்த பொழுது அங்கே வாக்குவாதம் நடைபெற்றிருக்கின்றது. வாக்குவாதம் நடைபெற்ற பொழுது இந்த கருப்பின அமெரிக்கர் வந்து போலீசார் மீது ஆயுதத்தை பயன்படுத்தி இருக்கின்றார். இதன் பொழுது போலீசார் இந்த நபரை சுட்டுக் கொண்டிருக்கின்றார். இது ஒரு வன்முறையாக பின்னர் சென்று விட்டது. இந்த வன்முறை சென்ற காரணத்தினால் அந்த அட்லாண்டா சிட்டியினுடைய போலீஸ் அதிகாரி பெண்மணியானவர் இப்பொழுது தனது பதவியை அவர் ராஜினாமா செய்திருக்கின்றார். என்றாலும் அங்கே ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. லிபிய தலைநகர் ட்ரிப்பொலிக்கு அருகாமையில் 8 மனித படுகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன, இது பற்றிய தகவல்கள் என்ன? இந்த லிபிய தலைநகர் ட்ரிப்பொலிக்கு அருகாமையில் வந்து இந்த மனித படுகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடமானது சென்ற கிழமை வரையும் கிளர்ச்சி குழுக்களின் தலைவரான ஜெனரல் ஹப்டார்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பிரதேசமாகும். பின்னர் வந்து இந்த அதாவது லிபியாவினுடைய ஐக்கிய நாடு சபைகளால் அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு வந்து துருக்கி தனது ஆதரவை வழங்கி கொண்டிருக்கின்றது. கட்டார் அந்த ஆதரவை வழங்கி இருக்கின்றது. துருக்கி நாடானது இப்பொழுது உலகிலே சிறந்த ஆக்கள் இல்லாத விமானங்களை வந்து உற்பத்தி செய்திருக்கின்றார்கள். இந்த உற்பத்தியை செய்யப்பட்ட தங்களது விமானங்களை வந்து இப்பொழுது ட்ரிப்பொலியில வந்து பாவனைக்கு விட்டிருக்கின்றார்கள். மற்றும் துருக்கி தனது ஆயுதங்களை இந்த மத்திய அரசாங்கத்துக்கு வழங்கிய காரணத்தினால் இதுவரை காலமும் இந்த ஹப்டார் தனது கட்டுப்பாட்டுகள் வைத்திருந்த பிரதேசத்தை இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய படைகள் வந்து சென்ற கிழமை தங்களது கைவசமாக மாற்றிவிட்டார்கள். பின்னர் மத்திய அரசாங்கம் இப்பொழுது கூறுகின்றது என்னவென்று சொல்லி சொல்லினால் இந்த ஜெனரல் ஹப்டாருடைய கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் இருந்த இடத்துல வந்து தாங்கள் இப்பொழுது 8 மனிதர்கள் படுகொலை செய்யப்பட்டு பின்னர் புதைக்கப்பட்ட இடங்களை கண்டுபிடித்திருப்பதாகவும் தற்பொழுது தாங்கள் இது பற்றி ஆராய்வில் ஈடுபட்டிருக்கின்றதாகவும் அவர்கள் கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதே வேளையில் ஐக்கிய நாடு சபையினுடைய பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் குட்டாரஸ் அவர்களும் இந்த மனித உரிமை மீறல் சம்பவங்களை வந்து கண்டித்ததுடன் இது சம்பந்தமான ஒரு ஆய்வு ஒன்று செய்ய வேண்டும் என்ற கருத்தையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார். ஐக்கிய அரபு அமீரகம் விண்வெளிக்கு விண்கலத்தை அனுப்பும் நடவடிக்கை என்பது
இப்பொழுது எப்படி உள்ளது? இந்த ஐக்கிய அரபு அமீரகமானது வந்து வளமேல் வந்து மக்களுக்கு வந்து ஒரு விடுமுறையை கழிக்கின்ற நாடாகவும் வேலை வாய்ப்புகளில் செல்கின்ற ஒரு நாடாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இந்த நாடு இப்பொழுது விஞ்ஞானத்துறையில் தன்னை வளர்ச்சி செய்கின்ற ஒரு பாதையில் போய்கொண்டிருக்கின்றது. இதன் கட்டமாகவே அவர்கள் 2015 செவ்வாய் கிரகத்துக்கு விண்வெளி கழகங்களை அனுப்புகின்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள். 2016 அவருடைய முதற்கட்ட வடிவமைப்பு வந்து முடிவடைந்து பின்னர் வந்து 2019 வந்து அவர்கள் இதை ஒரு பரிசோதனையை செய்திருந்தார்கள். பின்னர் 2020 இப்பொழுது அவர்கள் செவ்வாய் கிரகத்துக்கு இந்த விண்கலத்தை அனுப்ப போகின்றார்கள். செவ்வாய் கிரகம் வந்து இந்த பூமியிலிருந்து அண்ணளவாக 433 மில்லியன் கிலோமீட்டர்கள் தூரத்தில் இருக்கின்றது. செவ்வாய் கிரகத்தை சென்றடைவதற்கு அண்ணளவாக 7 மாதங்கள் செல்லும். இதே வேளையில இந்த விண்கலமானது செவ்வாய் கிரகத்தை சுற்றி வருவதற்கு அவர்களுக்கு 55 மணித்தியாலம் தேவைப்படுகின்றது. இதே பொழுது கணித்திருக்கின்றார்கள். இந்த மிஷனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் செவ்வாய் கிரகத்தினுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகளை பற்றி ஆராய்வதும் அங்குள்ள கனி வளங்களை பற்றி ஆராய்வதும் நீர் இருக்கின்றதா அல்லது ஆக்சிஜன் இருக்கின்றதா போன்ற ஆராய்வைத்தான் அவர்கள் மேற்கொள்ளப் போகின்றார்கள். இப்பொழுது இதுக்கு ஜப்பான் நாடானது உதவி செய்கின்றது. அதாவது வந்து ஜப்பான் நாட்டிலிருந்து தான் இந்த விண்கலத்தை அவர்கள் ஏவப் போகின்றார்கள். இது ஒரு கன்னி முயற்சி. நிச்சயமாக இந்த கன்னி முயற்சியில் அவர்கள் வெற்றி பெறுவார் என்று நான் நம்புகின்றேன். நல்லது. மொழிபெயர்ப்பாளர் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி. வணக்கம். இந்த தளத்தினை பார்வையிட விரும்புபவர்கள் இதனை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் தொடர்ந்தும் நீங்கள் இதனை பார்வையிட முடியும்.